அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வரலாறு அல்லது சரித்திரம் மீண்டும் திமுக அது தலைமை மாறினாலும் முதலமைச்சர் அவருடைய பையன்தான். இந்த ஆட்சி தவறான பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் வாக்களித்ததை எதிராக தேர்தல் வாக்குறுதிகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதனால் இவங்க மாபெரும் தோல்வியை இந்த ஆட்சியாளர்கள் அரசாங்கம் சந்திக்கும். அது எனக்கு தெரியாது. என்னுடைய கோரிக்கை மீண்டும் மீண்டும் எங்களுடைய கோரிக்கை அம்மா அவர்கள் விரும்பி சென்று வந்த இடம் அது கொடநாடு. அங்கு கொலை கொள்ளை நடந்திருக்கு. அதை காவல்துறை அந்த கொலையாளிகளை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பம். அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுதான் நான் அன்றைக்கி சொன்னேன். நம்ம எதிர்கட்சிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம ஆளுங்கட்சியை குறை சொல்ல முடியாது. எதிர்பார்த்ததை விட அதிகமான 2 ஆண்டுகளாக மக்கள் எங்குமே வரல. சித்திரை திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. அதிக கூட்ட நெரிசலில் இது போன்ற நிகழ்வுகள் இனி நடக்காமல் காவல்துறை கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இங்கே மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு முழுவதும். அதிமுகவை கைப்பற்றுறதுனா என்ன, போய் குதிரைப்படை யானைப்படை அழைச்சிட்டு போய் கைப்பற்றுறது இல்லை. ஜனநாயக முறைப்படி தேர்தலில் வெற்றி பெற்று அதை மீட்டெடுப்போம். கைப்பற்றுவோங்கிற வார்த்தை இல்லை, மீட்டெடுப்போம். இழந்ததை மீட்டெடுப்போங்கிறது தான் எங்களுடைய கோட்பாடு. மீண்டும் தமிழகத்தில் அம்மாவுடைய ஆட்சியை கொடுக்கணும். கடந்த தேர்தல் தோல்விகள் எல்லாம் கடந்து வருங்காலத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில், தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம். அதாவது சாதாரணமாகவே சிலர் ஆளுங்கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அந்த கட்சி ஆதரவு ஆளுங்கட்சியாக எல்லாம் போனால் அதுக்கு எதிர்வாக மாறுவாங்கங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு திரைத்துறைகளையும் திரைத்துறையிலையும் சில பேர் விதிவிலக்கு இல்லை, அவ்வளோதான். பொதுச்செயலா இருக்கும் அது உங்களுடைய மன கற்பனை தானே தவிர இல்லை. உங்கள் கேள்வியில் இல்லை, முசிறியில் சரியான கேள்வி. 2 நிர்வாகிகள், அது எனக்கு ரொம்ப வேண்டிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் நேற்று கூட்டத்தில் வந்து அவர்கள் அதிமுகங்கிற பேரில் முன்னாள் பேரூராட்சி தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்னு அவங்க படம் போட்டு அதிமுக கொடியோட அவங்க பேனர் வச்சதை மாவட்ட செயலாளர் மற்றும் அங்கே உள்ள நிர்வாகிகள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டப்பட்ட போது சரியான விளக்கம் கொடுக்கப்படலை. ஏற்கனவே மாவட்ட செயலர் கேட்டார், அதனால் அவங்கள பதவியிலேருந்து நீக்க வேண்டிய கட்டாயத்துக்கான. அமமுகங்கிற இயக்கம் மீட்டெடுக்கத்தான் நாங்கள் இருக்கோமே தவிர, அவங்க போய் தங்களுடைய இங்கே வந்து அவர் ஒருத்தர் பேரூராட்சியாளராக இருக்கார், ஒருத்தர் மாவட்ட அம்மா பேரவைச்சாளராக இருக்கிறவர், தங்களுடைய பதவிகளை மறைத்து கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பதவிகளை மறைத்து கொண்டு, தம்பி உங்களுக்கு தான், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பதவிகளை மறைத்து கொண்டு முன்னாள் பேரூராட்சி தலைவர் பழைய காலத்தில் இருந்ததையும் அதே மாதிரி போட்டதும் அது மாவட்ட செயலாளர் அது சம்மந்தமாக விசாரிச்சிருக்காரு, மண்டல பொறுப்பாளர் விசாரிச்சிருக்காரு, உரிய பதில் இல்லைன்னுதான் நடவடிக்கை எடுக்க சொல்லி 10 நாள் கழிச்சு அது தலைமை கழக கூட்டத்தில் கேட்டாங்க. அதனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்காலம். அதனால் இது வந்து எங்கள் சித்திக்கு எதிரான நடவடிக்கை இல்லை. சில நிர்வாகிகள் இதை பயன்படுத்தி அவர்களை பயன்படுத்தி சில தவறுகள் செய்யும் பொழுது அவர்களை பதவியில் விட்டு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு கட்சிக்கு இருக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா? கரெக்டாக அதை சொல்லுங்கள். மேல் அவங்க சட்ட போராட்டம் தான் நடத்துகிறாங்க, அதனால் அதை தொடர்ந்து மேல் போராட்டம் செய்வாங்க. நாங்கள் தான் ஜனநாயக ரீதியாக, தம்பி உங்களுக்கு தான், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கத்தை ஆரம்பித்து நாங்கள், ஏன்னா ஜனநாயகத்தில் வந்து தேர்தலில் நினைக்கணும்னா உங்களுக்கு சின்ன வேணும், நீங்கள் வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது நம்ம வந்து அந்த கட்சிக்கு போவோம் அப்படின்னு. எங்கள் கூட இருக்கிறவங்க
யதார்த்தத்தில் ரியாலிட்டியில் இருக்கிறதுனால நாங்கள் போராடி பெறுறோம். அதனால் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க, அவங்கள நாங்கள் வெற்றி பெற்று அவங்களை பொதுச்செயலாளர் ஆக்குவோம் மீட்டெடுத்து, அதுதான். அதனால் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் வெற்றி பெற்று மீட்டெடுத்த பிறகு நிச்சயம் அவர்களை பொதுச்செயலாளர் ஆகும். இப்போ புரியுதா? ஆக்கும். மீட்டெடுத்து ஜனநாயக முறையில் அவங்க சட்ட ரீதியாக போராடுறாங்கன்னா, பலமுறை கிளிப்பில் மாதிரி சொல்லிட்டேன், அவங்க வந்து ஒரு இயக்கம் நடத்தலை, அவங்க பொதுச்செயலாளர் கிளைம் இருக்காங்க, அவங்க சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க, அதனால் மேல்முறையீடு செய்வாங்க. அதுதானே யதார்த்தம். யாரோ ஒரு சிலர் சுயநலத்தில் ஆளுங்கட்சியில் சேர்ற மனநிலையில் இருப்பாங்க, அவங்க போய் சேர்ந்துருப்பாங்க. என்னுடைய தொண்டர்கள் ஆரம்பத்திலேருந்து எந்த காரணத்திற்காக 2017 என்னோடு வந்தாங்களோ, ஜூலையில் ஆகஸ்டில் மேலூரில் அருமை நண்பன் சாமி ஊரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த போது அந்த தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க. முக்கிய நிர்வாகியாக இருந்த சார் சுயநலத்துக்காக சுயலாபத்திற்காக மாறியிருக்காங்க. இப்போ எத்தனையோ பேர் போயிருக்காங்க, எங்கள் தொண்டர்களோ எங்கள் நிர்வாகிகளோ அதனால் பாதிக்கப்படலை. தேர்தல் பின்னடைவுகளே எங்களை பாதிக்காது, ஏன்னா நாங்கள் கொள்கைக்காக போராடுவார்கள். சுயலாபத்திற்காகவோ வேறு லாப நஷ்டத்துக்காக எங்கே இருந்தால் நான் அன்றைக்கே சொன்னேன், இது அரசியல் இயக்கம், இது ஒரு கம்பெனி கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது. அதனால் என்னோட போராடுவோம். தொடர்ந்து நான் இந்த மாதிரி எனது சுவாசம் உள்ளவரை நானும் எனது தொண்டர்களும் போராடுவோம். நம்ம வாரிசு அரசியல் எங்கே இருக்குது? எந்த கட்சியிலுமே வாரிசு அரசியல் இல்லையே. அதை நீங்கள் அவரை கேட்காம என்ன வந்து கேட்குறீங்க? அவங்க இன்னொரு கட்சியை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாங்கள் மீட்டெடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணுவோம். நீங்கள் இந்த கேள்வியை என்னை விட அவங்கள்ட்ட பார்த்து கேட்டால் தான் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் முடிவு வரும். தமிழ்நாட்டிலேருந்து ஒருவர் குடியரசுத் தலைவராக மீண்டும் ஆனார்னா, அவர் பெரியவர் அப்துல் கலாமுக்கு அப்புறம் நான் மகிழ்ச்சி தானே. நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க மகிழ்ச்சி.